ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்னக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி போன்னா, போனால் நீங்கள் வந்து ஃபோன்பேயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த bank account add ஆகாமல் அதுக்கு பதிலாக unable டு process அன்பிள் டு டு சென்ட் எஸ்எம்எஸ் பிளீஸ் செக் யுவர் எஸ்எம்எஸ் பேக் ஃபோன் பேலன்ஸ் அண்ட் ட்ரை அகன் ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காமிச்சா ஸோ அதை எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணுறது ஸோ அதுக்கான சொல்யூஷன் அதுக்கப்புறம் எப்படி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது ஸோ அதை பார்த்தா இந்த விடையில் பார்க்க போகிறோம் இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் முதல் உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜை வந்து க்ளிக் பண்ணிக்கணும் நான் வந்து இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜை க்ளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மேனேஜர்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜுங்கிற ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தான் சிம் அலோகேட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பேலையோ ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சிம்ரை வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க ஸோ அந்த ஃபோன் நம்பரில் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபோன் நம்பர் தான் உங்கள் பேக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அந்த ஃபோன் நம்பர்லன்னு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது அந்த செகண்ட் சிம்லன்னு தான் எஸ்எம்எஸ் போகணும் பட் நமக்கு இங்கே டீஃபால்ட்டாக மெசேஜ் ஒன்றில் மெசேஜில் பார்த்தீங்கன்னா சிம் ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஒன்று என்ன பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி சிம் டூக்கு மாற்ற நீங்கள் சிம் டூவில் வந்து அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிம் டூவில் தான் மெசேஜ் செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மொபைல் ஃபோன்லேருந்து அந்த அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ரெக்வஸ்ட்டு போகும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் பேலன்ஸில் எப்போதுமே ஆக்டிவிட்லாம் இருக்கணும் நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஆக்டிவிட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது ஸோ இதனால அண்டபிள் டூ ப்ராசஸுங்கிற பிரச்சனையும் வரும் மூணாவது ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எம்எஸோட செட்டிங்ஸை வந்து மாற்றிட்டோம் மெசேஜ் சென்ட் பண்ணுற செட்டிங்ஸை மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பேலன்ஸ் இருக்கானு செக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டேட்டா செட்டிங்ஸ் வச்சு போய்க்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கும் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி அந்த ஃபோன்பேயை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ரெண்டாவது பார்க்க வேண்டியது பர்மிஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா பர்மிஷனும் இதில் வந்து அலோவ் கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அதாவது கேமரா காண்டாக்டு ஃபைல் அண்ட் மீடியா லொக்கேஷன் ஃபோன் எஸ்எம்எஸ் இந்த இவ்வளோ இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸுக்கும் இவ்வளோ அச்சஸுக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்மிஷன் அலோவ் கொடுத்து தான் வச்சுருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணிக்கோன்னா கீழே வந்து ஸ்டோரேஜிங்க ஒரு ஆப்ஷன்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கீழே கிளியர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஓகே கொடுத்தாங்க ஓகே கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே டேட்டாஸ் எல்லாமே க்ளியர் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணிக்கணும்னா டேரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்பே ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் நான் என்னோடய ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ மறுபடியும் நீங்கள் டேரக்டாக வந்து ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் ஸோ இவ்வளோதான் மேட்டர் சிம்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அதாவது ஃபோன்பேயில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அன்னபிள் டூ ப்ராசஸ்னு ஒரு எரர் இருக்க ஆரமிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டே வந்து சிம்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் செட்டிங்ஸ் பேஜில் எஸ்எம்எஸ் சென்டிங் செட்டிங்ஸில் வந்து உங்களோட நீங்கள் ஃபோன்பேயில் என்ன சிம் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அங்கே சிம் ஒன்னாக இருக்கலாம் சிம் டூவாக இருக்கலாம் ஸோ எந்த சிம் ஒன் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே சிம் ஒன்று தான் ஆக்டிவேட்டில் இருக்கணும் அதே மாதிரி எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் மூணாவது வேணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் ஆப் செட்டிங்ஸில் போயிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை விட எல்லாத்த விட மஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ப்ராப்பராக அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஆட் ஆயிருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் கேட்டால் தான் தெரியும் ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிறது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகியிருக்காது ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எஸ்எம்எஸ் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு வருதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறது பெட்டர் இல்லைன்னா நீங்கள் புதிய ஃபோன் நம்பருக்கு மாற்றிட்டு ஸோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து இந்த சர்வீஸை மெயின்டைன் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்